வணக்கம். ஸ்ரீவாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் சரண்யா சிவகுமார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, குக்கிங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் அம்மாவும் என் சிஸ்டரும் சேர்ந்து ஒரு ரவை பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பையன், இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர். இவங்க பேர் வந்து ஸ்ரீதேவி செந்தமிழ் அரசு. இப்போ இவங்க தான் வந்து உங்களுக்கு ரவை பணியாரம், ஸ்வீட் ரவை பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. அம்மா ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த ரவை பணியாரத்துக்கு என்னென்ன ஐட்டம் இதில் சேர்த்துருக்கீங்க? வெள்ளை ரவை 1/2 கிலோ, தேங்காய் 1, திராட்சை முந்திரி நெய், சரி, சக்கரை. இது வந்து முதல்ல ரவையும் தேங்காய் பாலும் ஊற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து நெய்யில் திராட்சை முந்திரி வறுத்து சக்கரை கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடச்சட்டியை வச்சு ஒன்னொன்னா ஊற்றி ஒவ்வொன்றா தான் போட்டு எடுக்கணுமா? சரி, இதுக்கு தோட்டு சரி ஒன்று முதல்ல செய்யுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சகன்குட்டி, அம்மாச்சி சொல்ற இந்த இதுக்கு பேர் என்ன? ஸ்வீட்டுக்கு பேர் என்ன? ஸ்வீட்டுக்கு பேர் என்ன? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் பெரியமா? ரவை பணியாரம். ரவை பணியாரம். ரவை பணியாரம் சகனுக்கு ரொம்ப பிடிக்குமா? அம்மாச்சி செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்றியா? ஹாய் சொல்லு. ஹாய், நல்லா ரவை பணியாரம் சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றான். என்ன தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? தக்காளி சட்னி நல்லா இருக்கும். இப்ப தம்பி, ரவை பணியாரம் எப்படி இருக்குன்னு நீ டேஸ்ட் பார்த்து சொல்றியா தம்பி? ஊட்டி விடவா? எப்படி இருக்கு சொல்லுடா. தம்பி எப்படி இருக்கு பணியாரம்? ரவை பணியாரம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குன்னு சொல்றோம். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறியா தம்பி? நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கு. மைல்டான இனிப்பா வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சகன் இங்கே வா, நீ டேஸ்ட் பாருங்க. இது நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். வேணும்னா நம்ம இதுல வந்து சோடா உப்பு போட்டுக்கலாம். இதுல வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால இதுல சோடா உப்பு எதுவும் போடல, இல்லைன்னா இன்னும் நல்லா உப்பி வரும். இது ஈஸியான ஒரு ஸ்வீட்டும் கூட. இது பாருங்க எவ்வளவு நல்லா உப்பி வந்திருக்கு அப்படின்னு. இது கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரா விட்டாலும் கூடவே அதுவும் ஒரு டேஸ்டா இருக்கும்.
இதுக்கு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மைல்டான ஸ்வீட்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தக்காளி சட்னி இல்லைன்னா வெங்காய சட்னி இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்து வந்து தொட்டுக்கலாம். இது நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு வந்து சுகரும் வந்து ரொம்ப அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது, ஒரு மைல்டான ஒரு அளவான ஒரு சர்க்கரை போட்டால் தான் சூப்பராக இருக்கும். சகங்கிவா இங்க வா, உனக்கு பிடிச்ச ரவா பணியாரம் ஒரு கால் கிலோ ரவா போட்டு செஞ்சாலே இது நிறைய வந்துடும். இங்க வா, இங்க வந்து பாரு, இது எத்தனை இருக்கு ரவா பணியாரம் கவுண்ட் பண்ணிங்க வா. இங்க வா கவுண்ட் பண்ணு எத்தனை இருக்கு. இங்க பாரு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ரவா பணியாரம் அம்மா ஊத்துறாங்க. தகன் குட்டி எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்றீங்க நீ? உனக்கு தம்பிக்கு கவுண்ட் பண்ண தெரியுமா? சொல்லு. பாய வந்து ஊத்துட்டோம். சகன் குட்டி இப்ப நீ ஒரு ரைம்ஸ் சொல்லு பாக்கலாம். தம்பிக்கு என்ன ரைம்ஸ் தெரியும்? சரி சொல்லு. ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்லியா? அங்க பாரு அங்க கேமரா பார்த்து சொல்லு. சொல்லு. ரவா பணியாரம் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துருப்பீங்க, அதை விட எங்க சகனோட லூட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ல வந்து உங்களுடைய பதில சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.